श्रीमान वेंकटनाथार्यः कवितार्क्यकेसरी वेदान्ते वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाङ्कुरतिपर्यन्तां यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूः नमो नमः। विशुद्धविज्ञान घनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् தேவமஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்ப நாம 9வது அங்கத்தை பார்த்துருக்கோம். இந்த 9வது அங்கத்துல விவேக மகாராஜாவினுடைய பிரவேசம், அதாவது இந்த மகாமோகனுடைய வதம் முடிகிறது. மகாமோகனுடைய வதம் முடிஞ்ச பிற்பாடு இப்ப ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கிறா, எப்படி எப்படி நடந்தது என்னன்றத பார்க்கலாம். ராஜா விவசாயன் ரெண்டு பேரும் இந்த அரங்கத்துக்கு வர அந்த விஷயத்தை தான் நாம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்துருக்கோம். அதுல சிலதெல்லாம் பார்க்கணும். அதுல என்ன விஷயம்னாக்க, திரிகுணாத்மிகையா திரஸ்கரிண்யா தகையாமாச சுகம் ஏஷ மோகா தபபூவ ததாத்வதாபிமுகே திவசாரோபித தீப நிஷ்பிரகாசா என்று சொல்ற. சூரியனுக்கு எதிராக ஒரு வழக்கு ஏற்றி விட்டோம்னாக்க அது எந்த விதமான பிரகாசமும் இல்லாத எப்படி போகுமோ அதே மாதிரிதான் மகாமோகனுடைய நிலையும் என்று சொல்ற. இந்த மகாமோகன் இடத்துல இருக்கிறது என்ன, இது பிரகிருதி. பிரகிருதியில் இருக்கக்கூடிய குணங்கள் மூன்று குணங்கள், இந்த சத்தரஜஸ்தமசு என்று சொல்லக்கூடிய மூணு. இந்த பிரகிருதியாகிற ஒரு திரை, அந்த திரையினால இந்த ஆத்மாவுக்கு வர வேண்டியதான சுகத்தை மறைச்சிருந்தான். இப்படி மகாமோகன் வந்து இப்படி மகாமோகன் இத்தனை நாள் வரைக்கும் விவேகம் வராத வரைக்கும் தான் இந்த பிரகிருத்தினால ஆத்மாவுக்கு வர சுகத்தை மறைக்க முடியுன்றது. இந்த விவேகம் வந்துருத்துனாக்க இது பகல் விளக்காக ஆயிடுத்து என்பதை பத்தி நாம போன வாரத்துல பார்த்தோம். இதுக்கு அடுத்தது சொல்ற, இப்ப இருக்கிற ஸ்திதி என்னது என்பதை பத்தி சொல்ற. லம்பாள கைர விரள கருதூரை பத்திர திலகை வதனாரவிந்தை சம்சந்தி சௌரிய விபவம் ஜசாலினத்தை மோகாவரோத சுதிருஷோ மொழி சங்கராகாம். மகாமோகனுக்கு ஏற்பட்ட தோல்வியை பத்தி சொல்றேன். போன வாரத்துல சொன்ன விஷயத்தை தான் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த இடத்துல அவள்ல மகாமோகனுடைய அந்த புறத்து ஸ்திரீக்களுடைய நிலைய பார்க்கச்சேயே தெரிஞ்சு போயிடுச்சு. மகாமோகனுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி என்னன்றது, அவள்லாம் தலைவரி கோலமாக இருந்துருக்கா, அவள்லாம் வந்து நெத்தியில எதுவும் இருக்குல்ல, கண்ணில் ஒரே ஜலத்தை தரதறையா ஜலம் பெறுகின்றவளாக இருந்துருக்கா, அவள்லாம் அந்த மக்கரிக்கா பத்திரங்கள்லாம் எதுவும் பூசிக்கல, இப்படி அவ அந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்தோம்னா இதுலேருந்தே தெரிஞ்சு போறது நமக்கு விவேக மகாராஜாவுடைய பராக்கிரமம் என்னன்றது தெரிஞ்சு போயிடுறதுன்னு சொல்லி இது வரைக்கும் திரைமறைவுலேருந்து சொல்ற விஷயங்கள் நாம கேட்டோம். அப்போ திரையிலேருந்து வெளியில வந்துட்ட விவேகம் சொல்ற, ஸ்வயம் பிரவருத்த சுதந்திர கிருத்தியே கிம் பரதந்திரான் அஸ்மான் பிரசம்சதின்னு சொல்லி, இது வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால நடந்த விஷயம். இது இதுல போய் நாம் பண்ணிட்டதாக என்னத்துக்கு என்ன போய் ஸ்தோத்திரம் பண்ற என்பது வரைக்கும் நாம போன வரைக்கும் பார்த்தோம். விவேகனுடைய பிரவேசம், விவேகன் அந்த நாடக ரங்கத்துக்கு அந்த மேடையில பிரவேசம் பண்ணிட்டு விவேகன ஸ்தோத்திரம் பண்ற விவசாயனை குறிச்சு நாம பண்ணியாச்சு. இதுல போய் நீ என்னத்துக்கு நீ சொல்ற, அதாவது ஈஸ்வரனாலதான் ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது, அதில் நாம பண்ணோம் நாம பண்ணோம்ன்ற புத்தியோடு கூட நாம என்னத்துக்கு பண்றதுன்னு என்ன போய் என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு, நாம தான் பண்ணிருக்கோம் நாம தான் பண்ணிருக்கோம்ன்ற எண்ணம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அதை வெளியில காமிச்சிக்காத சொல்லச்சே மாத்திரம் இப்படி சொல்லிக்கிறது, ஏதோ பெருமாளுடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த சிறப்பு ஏற்பட்டது, ஆச்சாரிய அனுகிரகத்தினால எனக்கு இந்த சிறப்பு ஏற்பட்டதுன்னு வெளியில சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிறது. ஆனா வசதாக பார்த்தோம்னா நம்மளுடைய பரிசிரமத்தினாலதான் என்னாலதான் நடந்தது என்னால் நடந்ததுன்னு
அவ உள் மனசு ஒவ்வொருத்தரும் அவாவா நினைச்சுட்டு இருப்பா. இப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டுட்டு உண்மையாகவே ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் நமக்கு இந்த ஒரு ஸ்ரேயஸ் நல்லது கிடைச்சிருக்கு, பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு இந்த ஸ்ரேயஸ் கிடைச்சிருக்கு என்று நாம நினைக்கணும் என்பதுதான் இங்க சொல்ல போற சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக தான் விவேகன் சொல்ற விஷயமாக சொல்ற. சாந்தகா தோஷம், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். வெளியில சொல்லச்சு ஸ்வயம் பிரவர்த்த சுவதந்திர சுதந்திர கிருத்தியே கேம் பரதந்திரான் அஸ்மான் பசம்சசி என்று விவசாயம் பார்த்து விவேகம் சொல்ற. எப்படின்றத பார்ப்போம். வாயுகும் தோதூயதே யஜ்யம் உடுகண பம்பிரமீதி த்ருதம் வயம் த்ருதம் கே தேஜோ ஜாஜ்வல்யதே யத்யதபி ந ஜலதி மாதவீம் தோதவீதி भावो भवीति स्थिरचरधृतये तच्छता दृक्ष सर्वं स्वायत्ता शेषसत्ता स्थिति यतन परब्रह्म लीलोर्मिचक्रम. இது ஒரு சாஸ்திர விஷயத்தை சொல்ற விஷயம் இந்த ஸ்லோகம். வாயுஹு தோதூயதே, வாயுஹு தோதூயதே, காத்தடிக்கடி. இது தத்துவமுத்தா கலாபத்திலையும் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அதாவது ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பத்தினாலதான் எல்லா செயல்களும் நடைபெறுகிறது என்பதை சொல்றார். இந்த ஸ்லோகத்தினால தெரிகிறது. தோதூயத்தை ரொம்ப நல்லா காத்து வீசுறது, பெருங்காத்து அடிக்கிறது. இது தென்னங்காத்து அடித்தாலும் சரி, பெருங்காத்து அடித்தாலும் சரி, இந்த காத்து அடிக்கிறதுக்கு யாருடைய ஒரு கட்டுப்பாட்டினால இது அடிக்கிறது? நாம சொல்லி நீங்க சொல்லி யாரானா அடிக்கிறதானா இந்த காத்து அடிக்கிறதானா? இல்ல. வாயுஹூ யதே யத் யது அயம் உடுகணஹ பம்ப்ரமீதி த்ருதம் கே. ஆகாசத்துல பார்த்தோம்னா நட்சத்திரங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இருந்துருக்கு, அது எல்லாம் சுத்தி வரும். வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்றுன்னு சொல்லி சொல்றாரு. வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டுனாக்க வெள்ளின்றது சுக்கரன், வியாழன்றது வியாழன் குரு. அந்த பிருகஸ்பதிக்கு அர்த்தவனம் ஆயிடுத்து, சுக்கரோதயம் ஆயிடுத்துன்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஆகாசத்துல உதயமாறுது, அஸ்தமனமாறுது, கிரகங்கள்லாம் உதயமாறுது, அஸ்தமனமாறுது. இங்க பார்த்தோம்னாக்க சப்தரிஷி மண்டலம் சொல்லும், ஒவ்வொரு காலத்துல சப்தரிஷி மண்டலம். இந்த சித்திர மாசத்துலாம் சப்தரிஷி மண்டலம் நல்லா தெரியும். தை மாசத்துலாம் பார்த்தோம்னா அது வேற பக்கத்துல இருந்துருக்கும், அது பிம்பால வேலை தெரியும், ராத்திரி வேலை தெரியாது. இப்படிலாம் இதனுடைய சுழற்சின்றது அது மாட்டுக்கு அது நடைபெறுகிறது. இது யாரால சொல்லி இந்த சுழற்சி நடக்கிறதுன்றத பார்க்கணும். அகில இது சுத்தரதோ தேஜோ ஜாஜ்வல்யதே யது. இப்ப தேஜஸ் ஒழுகுகிற வஸ்து எல்லாம் பிரகாசிக்கிறது, அக்னி பிரகாசிக்கிறது, அதே மாதிரி சூரியன் பிரகாசிக்கிறான். இந்த பிரகாசன சாமர்த்தியம் யாரால வந்ததுன்றத பார்க்கணும். தேஜோ ஜாஜ்வல்யதே யதபி ஜலதை மாதவீன் தோதவீதி. இப்போ சமுத்திரம் இருந்துருக்க, இந்த சமுத்திரம் மாதவீன் தோதவீதின்னு சொல்லி சொல்ற. அதாவது அந்த கடல் பூமியை கடக்காமல் இருந்துருக்கு. இப்ப கடல் தனக்குன்னு ஏற்பட்ட ஒரு இடத்துலதான் சமுத்திரம் இருந்துருக்கு, அதை தாண்டி வராது இருந்துருக்கு. இப்ப இது யாருனால ஏற்படுறது, எதனால ஏற்படுறதுன்னா, இது மாத்திரம் ஒண்ணும் இல்லை, இங்க இந்த சமுத்திரம் கடக்காமல் இருக்கிறதுனாலையும் இந்த தாவர ஜங்கமா காரணக்காரியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அது இதுவும் இந்த ஜங்கம ஸ்தாவரங்களை அதெல்லாம் தாங்கிறதாக இருந்திருக்கிறதும் கூடும். அதுவும் கூட ஸ்திரதர திருதையே சர்வம். இப்படி இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே எல்லா வஸ்துக்களுடைய சுவாயத்தா சேஷசத்தா ஸ்திதி நியமன பர பிரம்ம லீலோர்மிதக்ரம்.
ஸ்வாயத்தா சேஷ, ஸ்வசப்தத்தினால பரமாத்மாவை சொல்ற, ஸ்வாயத்தா சேஷம் தன்னுடைய பரமாத்மாவினுடைய ஆயத்தம் அதீனமாக இருந்திருக்கு. இந்த இத்தனை வஸ்துக்களுடைய சத்தா, அதாவது வஸ்துக்களுடைய இருப்பு, வஸ்துக்களுடைய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி, அந்த வஸ்துக்களுடைய ஸ்வரூபம், இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும், இப்படி வெள்ளம்னா இனிப்பா இருக்கணும், இன்னொன்னு புளினா புளிப்பா இருக்கணும், மிளகானா காரமா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் இருக்கு. அந்த வஸ்துக்களுடைய இருப்போ, இது எவ்வளவு நாள் இருக்கணும்ன்றது, அந்த ஸ்திதியோ இல்ல லயமோ, அவைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஸ்வாயத்தம். சசப்தத்தினால பரமாத்மாவை சொல்லி எல்லாமே பரமாத்மாயத்தமாக இருந்திருக்கு. அது எல்லாமே எல்லாமே பரமாத்மாவினுடைய ஒரு விளையாட்டு தான் இது. பிரம்மலீலோர்மி சக்கரம், இந்த விளையாட்டு தான் இது எல்லாமேன்றது. அதாவது இங்க லோகத்துல நாம பாக்குறோம் இல்லையோ, நம்ம பவதே பீஷோதே சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட மிருத்யுர்தன தாவதி பஞ்சமிதி. இது லோகத்துல நடக்கிற நடப்பெல்லாம் எப்படின்றதுதான் வேதம் சொல்றது. வேதம் சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற, பீஷாஸ்மாத் பவதே, எம்பெருமான் இடத்துல பயந்துண்டு இந்த காத்து ஒரு இடத்துல நிலைக்காமல் வாத்தகா பவதே, எல்லா இடத்துலையும் சலிச்சுண்டே இருந்துருக்கு. பீஷோதே தி சூரியா, சூரியனும் எம்பெருமான் இடத்துல பயந்துண்டு ஒவ்வொரு நாளும் தினம் தினம் காத்தால கிழக்க உதயமாயிட்டு இருக்கான். பீஷாஸ்மாத் இந்திர அக்னிஷ்டேந்திரஷ்ட, அக்னி ஜொலிக்கிறது, இந்திரன் மழையை கொடுக்கிறான், இதுவும் அதனால. இவா நாலு பேர் பயந்துட்டு பயந்துட்டு காரியம் பண்றதுனால மிருத்யுர்தாவதி பஞ்சமயத்தின், யமனும் கூட இப்ப நம்ம காரியத்தை நாம பண்ணுவோம்னுட்டு அவனும் அவன் காரியத்தை அவன் பண்றான்னு சொல்ற. இது எல்லாமே எம்பெருமானுடைய விளையாட்டாக தான் இருந்துருக்கு. அந்த பிரம்மலீலோர்மி பரபிரம்ம லீலோர்மி சக்கரம் இப்படி இருக்கச்சே, நான் ஜெயிச்சேன் நான் பண்ணேன்னு சொல்றதெல்லாம் இது ஏற்புடையதாக இல்லையேன்றதுக்காக சொல்ற. ஸ்வயம் பிரவிருத்த ஸ்வதந்திர கிருத்தியே கிம் பரதந்திரானு அஸ்மான் பிரசம்சதி. ஸ்வயம் பிரவிருத்த ஸ்வதந்திர கிருத்தியே, இதெல்லாம் நாம ஸ்வயம் பிரவருத்தமாக, இது வந்து பரமாத்மாவினுடைய கிருத்து, நாமெல்லாம் பரதந்திரமாக இருந்துருக்கோம், ஈஸ்வராதீனமாக நாம் இருந்துருக்கோம், ஈஸ்வராதீனமாக நாம் இருந்துருக்கச்சே நம்மளால பண்ணப்படுறதுன்னு என்னத்துக்கு நாம சொல்றதுன்னு சொல்ற அஸ்மான் பிரசம்சதி, நம்மள என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றது, ஒருத்தர் எத்தனை நாம் என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது, இது தேவையில்லைன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இது எல்லாமே நட்சத்திர தேவச சந்திரா கநட்சத்திர கந்திசோபோர் மோததி வாசுதேவத்து வீரேண விதிரதானி மகாத்மனா வாசுதேவ வீரேண மகாத்மா இருந்திருக்கிற எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே அப்படி அப்படியே அந்த சக்கரமே இருக்கு, அதாவது அது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஆகையால நம்மளுடைய காரியம் என்ன இருக்குன்றதுதான் இந்த இடத்துல விவேகன் வாயிலாக எல்லாம் பெருமாளுடைய செயல், ஈஸ்வரனுடைய விளையாட்டு என்பது சுவாமி தேசிகன் இங்க நமக்கு தெரிவிக்கிறார். இங்க இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும்னு சொல்ற, யதாதிகரணம் பிரபுரு யஜனதான ஹோமார்ச்சனா பரண்யதன பாவனா பிரபுதிபி சமாராதிதான் ஃபலம் திசதி தேகினாம் இதி சம்பிரதாய ஸ்திதி ஸ்ருதி ஸ்மிருதி குருங்கிபி நயவதீபி ஆபாதினாம். ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடைபெறுகிறதுன்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல ஒரு விசாரம் ஏற்படுத்து. என்னன்னா நமக்கு ஒரு காரியமும் இல்லைன்னு சொன்னாக்க நாம செய்ய வேண்டியதாக சில காரியங்கள்லாம் இருந்துச்சு. இப்ப நாம செய்ய வேண்டியதாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லச்சு நமக்கு கர்த்தத்துவமே இல்லாத போயிடுத்துனாக்கா அந்த செயல்களை நாம என்னத்துக்கு செய்யணும். நாம செய்யறது எதுவா இருந்தாலும் பெருமாள் இல்லாத நடக்காதுன்றது வேற விஷயம். ஆனா நமக்கு கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா,
இல்ல நாம செய்யற காரியத்தினால காரியம் நடக்கிறதுன்னு சொல்றதா, இதை எப்படி சொல்றதுன்றத பத்தி ஒரு விசாரணை பண்றோம். இப்போ இது வேதாந்த விஷயத்தை சொல்ற, நானும் உங்களோட அந்த ஒரு வேதாந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கீழே சொன்ன பிரகாரம், விவேகம் சொன்ன பிரகாரம், பரதந்திரனாக இருந்திருக்கிற நாம் எது பண்ணாலும் நம்மளால, அதாவது நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையோ, ஈஸ்வராதீனமாக தானே நடைபெறுச்சே. நாம பண்ணோம்னு எப்படி நாம கிரெடிட் எடுத்துக்கிறது? நம்மளால பண்ணப்பட்டதுன்னு அந்த செயல்ல நாம எப்படி கிரெடிட் எடுத்துக்கிறதுன்றத பத்தி ஒரு கேள்வி. அதுக்கு இப்ப சமாதானம் சொல்றேன். கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா? கர்த்தத்துவமே நமக்கு இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் தான் பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அப்ப சாஸ்திரம் மொத்தம் வீணா போயிடும். சத்தியம் வத தர்மம் சர அஹிம்சா சர்வா பூதானி நான் ருதம் வதேது, இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லப்படும். இந்த சாஸ்திரத்துல சொல்லச்சே, நீ சத்தியத்தையே எப்பவும் சொல்லிட்டிருக்கணும், நீ தர்ம காரியத்தையே எப்பவும் பண்ணிட்டு இருக்கணும், நீ பொய் சொல்லக்கூடாது, நான் ருத்தம் வது நகிம்சா சர்வா பூதானி எந்த பூதங்களையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லி. நான் எதுவுமே பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன்னு சொல்லச்சே, என்ன பார்த்து சர்வாபூத நகிம்சா சர்வாபூதான்னு சொல்றதெல்லாம் இப்ப என்ன பார்த்து ஒரு விதி என்ன சொல்றது? ஏஜேச சொர்க்க காமகா, சொர்க்கம் வேணும்னாக்க யாகம் பண்ணு, அதே மாதிரி தியானித பெருமாளை உபாசனம் பண்ணு, பெருமாளை நீ வந்து தியானம் பண்ணு, மோட்சம் வேணும்னா உபாசனம் பண்ணு, இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது இல்லையோ? இப்படி சாஸ்திரம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லாத போயிட்டுன்னா அந்த சாஸ்திரம் விதிகள் மொத்தம் வீணா போயிடும். அதுக்காக சாஸ்திரம் விதிக்கிறதெல்லாம் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக நமக்கு கர்த்தத்துவத்தை ஒத்துக்கணும். சாஸ்திரம் அர்த்தார்த்தம் அர்த்தவத்துவம், நமக்கு கர்த்தத்துவம், நமக்கு செய்யறதுக்கு செயல்ல செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குன்றத ஒத்துண்டாதான் இந்த சாஸ்திரங்களே ஏற்புடையதாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ கர்த்தத்துவத்தை ஒத்துக்கிறோம், கர்த்தத்துவத்தை ஒத்துண்டு சுதந்திர கர்த்தத்துவம் இல்ல பராதீன கர்த்தத்துவம் நமக்கு இருக்குன்னு இதுதான் சாஸ்திரத்துல ஒத்துக்கிறோம். சுதந்திர கர்த்தத்துவம்னாக்க நமக்கு இருக்கிற கர்த்தத்துவம் எல்லாம் எப்படின்னா, ஒரு ராஜா இருந்திருக்கான், ராஜாவுனுடைய சேனையில சிப்பாயாக இருந்துருக்கான். இப்ப ராஜாவுக்கும் கர்த்தத்துவம் இருந்துருக்கு, சிப்பாயா இருக்கிறவா அவ தான் சண்டை போடுறவளா இருந்துருக்கான், அவளுக்கும் கர்த்தத்துவம் இருக்கு. ஆனா ராஜா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த பிற்பாடுதான் இவன் சண்டை போடலாம். இவனா சுதந்திரமா சண்டை போடுறதோ இல்ல சண்டை போடுறதுல இருந்து நிவர்த்தி அந்த சண்டை போடாத இருக்கிறதோ ரெண்டுமே இவனால பண்ண முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு கர்த்தத்துவம், நமக்கு இருக்கிற கர்த்தத்துவம்ன்றது பரதந்திரம் என்பதாக சொல்றேன். சரி, எப்போ ஒரு கர்த்தத்துவம் நமக்கு இருக்குன்னாக்க அந்த பலன் நமக்கு கிரியினால நாம செய்யற செயல்னால வரக்கூடிய பலன் வருது. அந்த பலன்றது யார் கொடுக்குறா என்பதுதான் சொல்றேன். அந்த பலனை கொடுக்கறது அந்த கிரிய பலன் கொடுக்கறதா இல்ல வேற ஏதான வேற எப்படி பலன் வருதுன்றது பார்க்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறோம், செய்யறதுனாலயே பலன் வருதான்றதுதான் பார்க்கணும். செயலுக்கு பலன், கிரியைக்கு பலன் கொடுக்கிற சாமர்த்தியன்றது கிடையாது. ஏன்னா அச்சேதனமா போயிட்டு, கிரியைன்றது அச்சேதனமா போயிட்டு, பலகணம் பலனை கொடுக்கிற பலப்பிரதான சாமர்த்தியன்றது பெருமாளிடத்துலதான் இருந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது நாம பண்ற உபாயானுஷ்டானம், பெருமாளை அடைவதற்காக செய்யக்கூடிய உபாயம்ன்றது பக்தி பிரபத்தி என்கிற உபாயங்கள்.
இந்த உபாயங்கள்ல நமக்கு எதுல தகுதி இருந்திருக்கோ அந்த உபாயத்துல நாம எழுகிறோம். அப்படி எழுதியச்சு இந்த உபாயமே நாம பண்ற சரணாகதியே பலன் கொடுத்துடுறதா, நாம பண்ற பக்தியோகமே பலனை கொடுத்துடுறதா, எப்படி வருதுன்றதை பத்தி விசாரம். அதுக்கு கணத்வம்சி காலாந்தரபாவி பலசாதனம் பவித்தும் நார்ஹதி என்று சொல்றோம். இந்த கிரியை இருந்திருக்க ஒரே க்ஷணத்துல முடிஞ்சு போயிடும், ஆனா பலம் எப்ப வருது, காலாந்தரத்துல வரும். இது நஷ்டி அச்சேதன கர்ம க்ஷணத்வம்சி காலாந்தர பாவி பலசாதனம் பவித்தும் நார்ஹதி. அச்சேதனமாக இருந்திருக்கிற கர்மாவானது இது அச்சேதனம், அச்சேதனம் பலத்தை கொடுக்காது. ஒரு க்ஷணத்துல இப்ப யாகம் பண்ணாக்க மோட்சம் வரும், யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு சொல்றேன். யாகம் அஞ்சு நாள் யாகம் பண்றோம், யாகம் பண்ண உடனே சொர்க்கம் வந்துடுதுன்னா சொர்க்கம் வரல, அஞ்சு நாள் ஆச்சுனாக்க அப்புறமா நீ என்னைக்கு தேகாவசானம் வருதோ அப்பதான் மோட்சம் வரப்போறதே தவிர அது வரைக்கும் யாகமும் இருக்க போறது இல்ல, யாகமும் போயிட்டுருது. யாகம் பண்ண உடனே சுவிட்ச் போட்ட உடனே விளக்கெறிகிற மாதிரி அதுவும் நடக்கல. அது கணத்வம்சி கர்ம பலம் இருக்க காலாந்தர பாவி, அது வேற ஒரு காலத்துலதான் வருது. இந்த காலாந்தர பாவி பலசாதனம் பவித்தும் நார்ஹதி, இந்த பலசாதனத்துக்கு இது அச்சேதன கர்மா இருந்துருக்க பலசாதனமாக கர்மா பலசாதனமாக ஆகாது. அப்ப எதுதான் பலசாதனமாக ஆறுதுன்னு பார்க்கணும். இந்த கர்மாவினால பிரீத்தி அடைந்த பெருமாள் நமக்கு பலத்தை கொடுக்குறேன். நாம விபரீத கர்மாவை அனுஷ்டிச்சோமானாக்க பெருமாளுக்கு பிடிக்காத செயலை நாம பண்ணோமானாக்க இதனால பிரீத்தி அடைந்த, அதாவது நம்ம பிரீத்தியை இழக்கிறோம், பெருமாளுடைய பிரீத்தியை இழக்கிறோம். இதனால பெருமாளிடத்துல ஒரு கோபம் ஏற்படுறது, அந்த கோபத்தினால நிக்கிரகத்தை நாம அடையிறோம். இதுதான் சாஸ்திரம், இதுதான் லௌகீகத்திலையும் இதுதான் இருந்துருக்கு. இவன் நல்லா வேலை செய்தான் அதனால இவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு சொன்னாக்க அந்த வேலை செய்ததுனாலயே அந்த கர்மாவனால ப்ரமோஷன் இல்லை, வேலை செய்ததுனால மேல இருக்கிற அதிகாரிக்கு நம்மளிடத்துல ஒரு பிரீத்தி உண்டாருது, அந்த பிரீத்தினால நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, மேல பதோன்னதி ஏற்படுறது, இதெல்லாம் வந்து சொல்றோம். அந்த மாதிரி நீ எங்க வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, வெறும் கர்மாவனாலேயே மாத்திரம் நமக்கு சிறப்பு ஏற்படுறதுன்றது இல்லை. கர்மாவனால ஒரு சந்தோஷமோ இல்ல அதனால ஒரு வெறுப்போ ஏற்பட்டு தத்ரயுக்தமா தான் நமக்கு ஒரு மேம்பாடான ஒரு நிலையோ அல்லது தாழ்வு நிலையோ ஏற்படுறது. இதுதான் வேதாந்தம், இதுதான் சாஸ்திரம் சொல்ற விஷயம். அந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். யதாதிகரணம் பிரபுஹு யஜனதான ஹோமார்ச்சன பரண்யதன பாவனா ப்ரபிருதி சமாராதிதா ஃபலம் திசதி தேஹினாம் இதி சம்ப்ரதாய ஸ்திதி ஸ்ருதி ஸ்மிருதி குருக்திபிஹ நயபதீபிஹ ஆபாதினஹ. இது இந்த ஸ்லோகம் ரகசிய சைதாரத்திலையும் இதே ஸ்லோகம் வருது. அங்க சொல்லச்சு சித்தோபாய சோதனாதிகாரம் ராஜோபாய சோதனாதிகாரம்னு இரண்டு அதிகாரங்கள் உள்ளன. அதில் சாத்தியோபாய சோதனாதிகாரத்துல முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான். பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான், அதாவது பலத்தை கொடுப்பதில் சமர்த்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்தை அபேட்சிச்சு ஒவ்வொரு செயலும் செய்யறான். அப்போ ஆத்தோ ஜிஜாச ரத்தார்த்தி ஞானேது பரதர்ஷபான்னு சொல்லி நான்கு விதமான புருஷார்த்தங்களை விரும்புகிறவர்களும் பெருமாளை அடைகிறார்கள். யார் யாருக்கு எதது வேணுமோ அதுக்காக அந்தந்த செயல்களை அவள்லாம் செய்கிறார். ஜோதிஷ்டோமேன சொர்க்கமோ எஜேத என்று சொல்ற, விஷ்டிகாமகா காரிரே எஜேத என்று சொல்லச்சு, மழை வேணும்னு நினைக்கிறவ காரியரேஷ்டியே பண்ணவானாக்கா அவளுக்கு மழை பெய்யும்னு சொல்லிருக்கு. இப்போ
இந்த மழையை கொடுக்குற சாமர்த்தியமும் பெருமாளுக்கு வேணும். யார் பலன் கொடுக்குறானோ, பலன் கொடுக்குறவனுக்கு, பலத்தை கொடுக்குறவனுக்கு அந்தந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தாதான் அவனுக்கு பிரபுன்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைன்னாக்க அவனுக்கு பிரபுன்னு சொல்லவே மாட்டோம். நான் எனக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், வேலை போகணும் இருந்தாக்க அந்த வேலையை கொடுக்கறதுக்கு உண்டான சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கான்றத பார்க்கணும். அவனுக்கு இருந்ததுன்னா தான் அவன் அந்த விஷயத்துல அவளுக்கு அவன் பிரபுவாக ஆகும். அந்த மாதிரி பிரபுன்னு சொல்லச்சே எம்பெருமானை சொல்ற, எம்பெருமானை சொல்லச்சே அவர் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்க. சகல பல பிரதோகி விஷ்ணுவும் என்று சொல்லப்படுகிறது. இவெல்லாம் மீதி தேவதைகள்லாம் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுப்பார். இந்திரன் மழையை தான் கொடுக்க முடியும், இந்திரனால அக்னினால ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியும், ஆதித்யனால ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியும். இவெல்லாம் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுப்பாளே தவிர பெருமாள் தான் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்துருக்கு. ஆகையால பிரபுன்னு சொல்றேன் பெருமாள் சொல்றது. யதா அதிகரணம், அவரவர்களுக்கு உண்டான அதிகார பிரகாரம் என்று அர்த்தம். எல்லா காரியத்தையும் எல்லாரும் பண்ண முடியாது. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், எந்த கைங்கரியம் யார் பண்றதுன்றதுல ஒரு நியதி இருந்துருக்கு. நாம் போய் பெருமாளை தொட்டு திருமஞ்சனம் பண்ண முடியாது, பெருமாளை தொட்டு புஷ்பம் சாத்த முடியாது, பெருமாளை தொட்டு அலங்காரம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நியதி இருந்துருக்கு. அசகாலாக இருந்துருக்கிறவா அந்த வம்சத்துல பிறந்தவாள் தான், அந்த தீட்சையை பெற்றவர்கள் தான், அதுக்கு உண்டான சொரூப யோக்கியத்தையோட இருக்கிறவா தான் பெருமாளை தொட முடியும். பெருமாளை தொட்டு அவருக்கு வந்து ஒரு கைங்கரியம்ன்றது பண்ண முடியும். என்னால பண்ணக்கூடிய காரியம் என்ன, என்னால பண்ணக்கூடிய காரியம்ன்றது பெருமாளுக்கு வேதாத்தியனால வேதத்தை சொல்றது, பேரபாராயணம் பண்ண முடியும், விளக்கு ஏற்ற முடியும், புஷ்பம் சமர்ப்பிக்க முடியும், புஷ்பம் தொடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்ல திருமட பண்ணில போய் எதனா கைங்கரியம் அமுதுபடி நிவேதனம் பண்றதுக்கு காரியம் பண்ணலாம். இதெல்லாம் தான் என்னால பண்ண முடியுமே தவிர பெருமாளை தொட்டு காரியம் பண்ண முடியாது. அதே மாதிரி வேதபாராயணம் பண்றதுக்கு தகுதின்றது சில பேருக்கு தான் இருக்கு, சில பேருக்கு வேறு பாராயணம் பண்றதுக்கு அந்த தகுதி இல்லாமல் இருந்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட தகுதி, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது, சாஸ்திரா பிரவர்த்தி சாஸ்திரான் நிவர்த்திகி, சாஸ்திரம் சொல்லிருக்கு, சொல்லிருக்கிறதுனால நாம ஒரு செயல்ல ஈடுபடுறோம். சாஸ்திரத்துல இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறதுனால அந்த செயல்ல இருந்து நிவர்த்தியும் சாஸ்திரத்துல இருந்து தான் நமக்கு வரணும். அந்த மாதிரி வரைச்சே இங்க சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, பெருமாள் சொல்லு, ஈஸ்வரன் சொல்லிருக்கு, அவருக்கு ஆலயம் வழிபாடு முறைகள் எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நீ ஈஸ்வரனு ஒத்துக்கிற, யாரெல்லாம் நீ பெருமாளுக்கு வந்து அந்த பெருமாள்னாலதான் பலன் வருதுன்னு எல்லாம் சொல்லச்சே ஒத்துக்கச்சு, அந்த சாஸ்திரத்தினால தடை செய்யப்பட்ட செயல்களை அவர்கள் செய்யலாமா கூடாது, அதையும் தானே நீ ஒத்துக்கணும். ஒரு ஏகதேசத்துல பெருமாளை வந்து நான் ஒத்துக்கிறது, நீ வாயில வந்ததுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் சொல்ல முடியாது. எந்த சாஸ்திரத்தை கொண்டு பெருமாள் இப்படி ஆகம விதி பிரகாரம் தேவ பெருமாளா எழுந்திரள் இருக்கேன், ரங்கநாதனா எழுந்திரள் இருக்கேன், இவர் சிலா ரூபமாக இருந்திருக்கேன், பஞ்சலோகத்தினால ஆயிருக்கேன், சொர்ணமூர்த்தியாக திருவனந்தபுரத்துல சொர்ணமூர்த்தியாக பெருமாள் எழுந்திரள் இருக்கேன், திருக்கோட்டியூர்ல ரஜத மூர்த்தியாக எழுந்திரள் இருக்கேன், அந்த எம்பெருமானுடைய திருமேனி எல்லாமே சுத்த தத்துவமாக இருந்திருக்கு, நம்மள மாதிரி லோகமாக நம்ம சரீரம் மாதிரி மாம்சத்தினாலேயோ இல்ல ருதிரம் அதாவது ரத்தத்தினாலேயோ நிறைந்தது இல்லை, இப்படி அப்ராக்கிருத்தம் சீமை குண்டத்துல எப்படி பெருமாள் ஏழ்றிருக்காரோ அப்படிதான் ஏழ்றிருக்கேன்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொன்ன பிரகாரத்துக்கு அப்படியே நம்பிக்கையோட பெருமாள் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவர்ன்ற புத்தியோடு நீ வழிபடுறதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, அந்த அம்சத்துக்கு மாத்திரம் நீ சாஸ்திரத்தை ஒத்துக்கிறேன். இந்த அம்சத்துக்கு யார் யாருக்கு எதில் எந்தெந்த செயல்ல ஈடுபாடு, யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியம் செய்யலாம்ன்றதையும் அதே சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இந்த பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணலாம்னாக்க அவன் வைகானசவர்களாக இருந்திருக்கிறேன், அந்த வம்சத்துல பிறந்தவர்கள் தான் இந்த பெருமாளை தொட்டு திருவேங்கிற முடியாத தொட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அதிகாரம் இருந்துருக்கு. எல்லாரும்லாம் இது மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி பஞ்சராத்திர ஆகமத்துல அதுக்குன்னு இருந்துருக்கிற ஒரு வம்சத்துல பிறந்தவாதான் பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்றதுக்கு அவர்களுக்கு தான் யோக்கியதை இருக்குன்னெல்லாம் சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் அவரவர்களுடைய
அதிகாரத்துக்கு தகுதிக்கு ஏற்பதான் செயல்கள் சொல்லப்பட்டுள்ளன. யதாதிகரணம் யஜன தான ஹோம அர்ச்சனா பரண்யதனம் யாகம் பண்றது. யாகம் பண்றதுன்றது வரைக்கே எல்லாரும் யாகம் பண்ண முடியுமான்னா டிரைவர்னிக்கால் தான் யாகம் பண்ண முடியும். ஆகையால அவளுடைய அதிகாரத்துக்கு ஏற்ப அவளுக்கு யாகம். அந்த யாகம் பண்றதும் கிரகஸ்தந்தான் யாகம் பண்ண முடியும். எல்லாரும் யாகம் பண்ண முடியுமான்னா முடியாது. பிரம்மச்சாரி யாகம் பண்ண முடியுமா இல்ல சன்னியாசியா இருக்குவா யாகம் பண்ண முடியுமா? யாரு சன்னியாசிலாம் அக்னி காரியத்துக்கிட்டேயே வரவே கூடாது. அப்ப ஹோமத்துக்கிட்டே அவள்லாம் வரவே கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால யதாதி கடனும் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப ஏதனும் யாகம் தானம். தானம்ன்றது என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய வஸ்துவை பிறருக்கு கொடுக்கணும். பிறருக்கு கொடுக்கச்சே நமக்கு இருந்துருக்கிற சொத்துவம் அந்த வஸ்துவின் பேர்ல நமக்கு இருந்துருக்கிற ஒரு உரிமைய விட்டு கொடுக்கறது. யாருக்கு கொடுக்குறோமோ அவளுக்கு அந்த வஸ்துவின் பேர்ல உரிமையை கொடுத்துட்டு இனிமேல் அந்த வஸ்துவின் பேர்ல எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவதற்கு இதுதான் தானம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்தா பாதானம். தன்னுடைய ஸ்வத்வ நிவர்த்தி பூர்வகம் தன்னுடைய ஸ்வத்வத்தை இருந்து நிவர்த்தி விலகிக்கிறது. மீதி பேருக்கு பரஸ்வத்வம் அவனுக்கு சொத்துவமாக ஆக்கி கொடுக்கிறது. இது தானம். இத சொல்லச்சே இவனுக்கு எஸ்மை கஸ்மை ஸ்ரோத்ரியாய சம்பிரததே. இப்படி யாரோ ஒரு ஸ்ரோத்ரியன் பொருட்டு நான் இதை கொடுக்கிறேன், அத்தியனம் பண்ணவனின் பொருட்டு இதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு நாம என்கிற வார்த்தையை சொல்றோம். இது இனிமேல் இந்த வஸ்துவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு உரித்தானது அல்ல இது என்கிற வாக்கியத்தையும் சேர்த்து சொல்லணும். அப்பதான் அதுக்கு தானம்னு பேரு. அந்த தானத்துக்கு வரச்சே ஒரு தானம் மாத்திரம் நம்மன்னு சொல்ல மாட்டோம். கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறோம், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே அந்த கன்னியாதானத்தின் போது யார் எதிர இருந்திருக்கானோ அந்த மணப்பிள்ளைக்கு இந்த கோத்திரத்தை சொல்லி, நம்ம பெண்ணனுடைய கோத்திரத்தை சொல்லி, இந்த கோத்திரத்துல பிறந்த இந்த பெண்ணை அவன் யார் வரனாக இருக்கானோ அவனை சொல்லி அவனுடைய பூர்வ பிரபரம் சொல்றது, அவனுடைய தாத்தா கோல் தாத்தா தாத்தா அப்பா இவாதெல்லாம் சொல்லி அவளுடைய கொள் பேரனாகவும் பேரனாகவும் பையனாகவும் இருக்கிற இந்த வரனுக்கு நான் கொடுக்குறேன் என்று முதல்ல சபையில வந்து ஆமோதனம் பண்ணிக்கிறது. சபையில இருக்கிறவாளுக்கு அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்றது, அவன் எல்லாரும் சரி அப்படியே பண்ணுன்னு சொன்ன பிற்பாடு அவனுக்கு நான் இதை கொடுக்குறேன்னு சொல்றேன். இந்த பொண்ணை கொடுத்துட்டு தானம் பண்ணிட்டு நம்மமான்ற வார்த்தை சொல்ல மாட்டான். எப்பவும் அவ நமக்கு பொண்ணாதான் இருந்துட்டு இருப்பான். அங்க மாத்திரம் நம்மமா சொல்ல மாட்டான். மீதி வஸ்துக்கள் எல்லாம் சொல்லச்சே நம்ம எனக்கு இனிமே அதுல சம்பந்தம் இல்லைன்ற வார்த்தையை சொல்றோம். ஆகையால இது தானம். யஜன தான ஹோமம். ஹோமம்ன்றது ஹோமம்ன்றது என்னன்னா தேவதைகளை உத்தேசிச்சு அக்னியில ஹவிஸ்ல சமர்ப்பிக்கிறது. அது நெய்யாக இருக்கலாம், இல்ல சாதமா இருக்கலாம், வேற ஏதான வஸ்துவாகவும் இருக்கலாம். இதுக்கு ஹோமம்னு பேருது. அர்ச்சனை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும். இந்த அர்ச்சனை நாமாவளி சாஸ்திரநாம அர்ச்சனை பண்றோம், அட்டோத்தர சத்தனா அர்ச்சனாம எல்லாம் பண்றோம். இப்படி இந்த அர்ச்சனைகள்லாம் அர்ச்சனா பரண்யதன எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறோம். இப்ப என்னால என்ன ரட்சித்து கொள்ள முடியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய ரக்ஷணா பரத் ரக்ஷா பரத்தை உம்மிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சமர்ப்பிக்கிறோம். நம்ம பரண்யதன பாவனா பிரபிருதி பாவனைன்றது பக்தி, இவைகளாலே சமாராதிதா. இப்ப இதெல்லாம் செயல், கீழே சொன்னது எல்லாமே செயல். அதாவது யஜனம் தானம் ஹோமம் அர்ச்சனம் பரண்யதனம் பக்தி இது எல்லாமே செயல். இந்த செயல்கள் நேர சாட்சாத்தா பலன் கொடுக்காது. இந்த செயல்களினாலே சந்தோஷப்பட்ட பிரபிருதிபிகி சமாராதிதாக நன்கு ஆராதிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிற பிரபு பிரபுவாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் தேகினாம் பலம் திசதி
தேகி நாம், தேகின்றது ஜீவாத்மாவை சொல்றது. இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன பலன் சொல்றாலோ அந்தந்த பலனை அவன் கொடுக்கிறான். இதிகி சம்பிரதாய ஸ்திதிகி, இதுதான் சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலைதான் எம்பெருமானாராலே, நம்மாழ்வாராலே, அளவந்தார் முதலிய ஆச்சாரியர்களாலேயும், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லையும் காண்பிக்கப்பட்டது. இதுதான் நமக்கு புலப்படக்கூடிய ஒரு விஷயம். சகல பலப்பிரதனாக பெருமாள் தான் இருந்திருக்க, இந்த கிரியைக்கு பலன் கிடையாது, பெருமாள் தான் பலன் கொடுப்பவராக இருந்திருக்கு என்பதை சொல்லி சொல்றேன். அதாவது கோஷிவானியாந்தபிராணியாதேஷாகாதானந்தோ விஸ்வம் விபத்துகவனத்யநாபி. இப்படிலாம் வேதத்தையே சொல்லப்படுகிறது. லோகம் மொத்தத்தை கோஷிவானியாந்தபிராணியாது, அது பெருமாள் தவிர வேற யார் நமக்கு ரட்சகனாக நாம் இருந்திருக்கார். எதேஷ ஆகாச ஆனந்தா நசியாது, இந்த ஆனந்த ரூபமாக ஆகாசத்தினால சொல்லக்கூடியவர் பரமாத்மா இல்லாத போயிட்டே இருந்தாக்க யார் நமக்கு பலத்தை கொடுப்பான். இப்படிலாம் சொல்லிச்சு. நாம் பலா பலாபிசந்தியோட கூட கணக்கு நம்ம கர்மாவை பண்ணா கூட அந்த கர்மாக்களினால பிரீதி அடைந்து பெருமாள் தான் பலன் கொடுக்கறதே தவிர நமக்கு சாட்சாத்தாக அந்த கர்மாக்கள் பலன் கொடுக்கல. அப்போ நமக்கு பலன் வேணும்னாக்க பெருமாளிடத்துல பிரீத்தி, பெருமாளுடைய பிரீத்தி இருந்தா போரும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறது. அடுத்தது தபஸ்ட இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. பிரபுணைவ சர்வ ஜகத் உத்தவ ஸ்திதி பிரளய பிரவாக பரிரப்த கேளினா அகம் அஸ்திர மந்திர பரிமிருஷ்ட தர்பவது கமிதா ஸ்வவத்ய நிதரே நிமித்ததாம். இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. இப்போ விவசாயம் சொன்னா நீர் தான் எல்லாரையும் அழிச்சுட்டு மகாமோகனை வதம் பண்ணிட்டு உங்களுடைய பராக்கிரமமே பராக்கிரமம், இது எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறது என்றெல்லாம் விவேக மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ண. இப்படி விவேக மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணச்சே அதுக்கு பதில் சொல்றது விவேக மகாராஜா. படிப்படியா சொல்லிட்டு வர, எப்படி எப்படி எல்லாம் பண்ணிட்டு வரேன்றதா, அதுதான் இந்த இடத்துல தேசிக கிரந்தத்தினுடைய ஒரு ஆச்சரியம். என்ன போய் ஸ்தோத்திரம் பண்றீங்க, என்ன ஸ்தோத்திரம் பண்றதுல அர்த்தம் இல்லை. லோகத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு சுழற்சிக்கும் காரணமாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் தான். காத்தடிக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் கூட்டங்கள்லாம் அங்கேயே நிக்கிறது, சமுத்திரம் கரையை தாண்டாத இருக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் தான் காரணமாக இருந்திருக்கான். சரி, அதுக்கப்புறமா நாம தான் நாம செய்யற செயல் இதெல்லாம் வேணா ஈஸ்வர கிருத்தியமா இருந்துட்டு போட்டோம். நாம பண்ற காரியத்துக்கு நமக்கு நாமளே தானே பலன் அடையிறோம்னு நினைச்சுக்கிறியா? அதுவும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி பண்ற காரியங்களுக்கெல்லாம் கூட இந்த காரியங்களே பலன் கொடுக்கல. நாம செய்யக்கூடிய செயல்கள்னால சந்தோஷமோ அல்லது கோபமோ ஏற்பட்டு பிரபுவாக இருக்கிற ஈஸ்வரன் தான் அந்தந்த நிலைக்கு ஏற்ப பலனை கொடுக்கிறான்றத சொல்லி சொன்னேன். ரெண்டு சமாச்சாரம் ஆயிடுச்சு. மூணாவது சமாச்சாரம் என்னன்னா, பிரபுனைவ சர்வ ஜெகது உத்தவஸ்திதி பிரளய பிரவாக பரிரப்த கேளினார் அகம் அத்த மந்திர பரிமிஷ்ட தர்பவதி கமித ஸ்வவத்ய தமனே நிமித்ததாம். நான் நிமித்த மாத்திரமாக தான் நான் இருந்திருக்கேன். என்னை செய்விப்பவன், அந்த செயலை செய்விப்பவனாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் தான் என்று சொல்ற.
எல்லா லோகத்துல இருந்திருக்கிற சர்வ விஷயத்துக்கும் உத்பவ ஸ்திதி பிரளய பிரவாக பரிவர்த்த கேளினாம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகளுடைய பரம்பரை ஒரு மாத்தி மாத்தி வருது. உற்பத்தி, உற்பத்தியான ஸ்திதி, ஸ்திதிக்கு அப்புறமா பிரளயம், லயத்தடையணும், மறுபடியும் உற்பத்தி, மறுபடியும் ஸ்திதி, மறுபடியும் பிரளயம். இப்படிப்பட்ட ஒரு பரம்பரை மாறி மாறி வரக்கூடிய ஒரு பரம்பரையாக ஒரு விளையாட்டு உடையவனாக இருந்திருக்குவர் அந்த ஈஸ்வரம். அந்த பெருமாள் தான் பிரம்மாஸ்திர நியாயத்தினாலேன்னு சொல்ற. இப்ப காகாசுரன் இருந்திருக்க, காகாசுரனுக்கு காகாசுரன் விஷயத்துல ராமன் கோபம் அடைந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு அப்புறம் எங்கேயோ வில்லு அம்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை சொல்லி சொன்னேரான்னு ஒண்ணு இல்லை. பக்கத்துல இருக்கிற ஒரு தர்ப்பத்தை எடுத்துக்கிறேன், வில்ல எடுத்ததாவது ஒரு புல்லை எடுத்துக்கிறேன், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன், இதை அனுப்புகிறேன், இது அப்படியே தெரிச்சுட்டு ஓடுறது, காக்காசுரன் தெரிச்சுட்டு ஓடுறது. இப்போ இந்த புல்லா காக்காவை தெரிச்சுட்டு ஓடுறது இல்ல, இங்க இந்த புல்லுன்றது நிமித்த மாத்திரமா தான் இருந்துருக்கு. இங்க இவர் சொன்ன மந்திரோச்சாரணம் இருக்கு, இது பிரம்மாஸ்திர மந்திரம், இந்த மந்திரம் தான் தெரிச்சுட்டு ஓடுறது. அந்த மாதிரி மகாமோகனுடைய அழிவுக்கு நாம் வெறும் அம்பு மாதிரி தான் இருந்துருக்கேன்னு, பெருமாள் தான் அந்த அம்பை எய்தவனாக இருந்துருக்க, ஆகையால அவர் தான் காரணமே தவிர நான் காரணம் இல்லைன்றத சொல்லி சொல்றேன். பிரபுனைவ சர்வ ஜெகதுத்தவ ஸ்திதி பிரளய பிரவாக பரிரத்த கேளினா அகம் அஸ்திர மந்திர பரிமிருட்ட கர்ப்பவத்து. பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திர மந்திர பரிமிருஷ்டம், பிரம்மாஸ்திரத்துக்கு உண்டான மந்திரத்தால சொல்லப்பட்ட தேவைப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த ஒரு கர்ப்பம் மாதிரிதான் நானே தவிர நான் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணிடலை. பெருமாள் தான் எம் மூலமாக மகாமோகனுடைய வதத்துக்கு காரணமாக இருந்திருக்க. ஆகையால இது ஸ்வபத்திய தமனே நிமித்தான், நான் வெறும் நிமித்த மாத்திரம்தான், நிமித்த மாத்திரம் பவதம் யதா சின்ன. கண்ணன் சொல்றேன், நீ என்னமோ நினைச்சுக்கிற, நீதான் வந்து எல்லாம் இவள் எதிர இருக்கிற பீஷ்மர் துரோணர் இவாள் எல்லாம் அழிக்கிறதா நீ நினைச்சுக்காத, நான் எப்பயோ விஸ்வரூபாத்தியாயத்துல சொல்றேன், அதை ஒண்ணு காண்பிக்கிறேன். அவள்லாம் அப்பயே அழிஞ்சு போயிட்டா, நான் வந்து அவள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணோம், அவள் எல்லாம் வதம் பண்ணோம்னு நான் சங்கல்பம் பண்ணிட்டேன், ஆகையில எல்லாருக்கும் நான் சொல்றது ஏற்பட்டு போயிடுச்சு. ஆனா நீ வெறும் நிமித்த மாத்திரம் ஒரு அம்பு மாதிரிதான் இருந்திருக்கே தவிர எயிரவனாக ஆகல நீ என்று விஸ்வரூபாத்தியாயத்துல கண்ணன் சொல்ற, அர்ஜுனுக்கு காண்பிக்கிறேன், பிரத்யட்சமா காண்பிக்கிறேன். அதே மாதிரிதான் விவேகன் தன்னுடைய நிலையை சொல்லுகிறான் இந்த இடத்துல. பிரபுண இவதர்வ ஜகதுத்தவ ஸ்திதி பிரளய பிரவாக பரிரத்த கேளினா அகமத்ரமந்த பரிமிட்டது நிமித்தான். இது சொன்ன உடனே தேவதாய சொல்றேன், தேவ விக்ரமாதபி கரியாஸ்தவ அசோ வினய கரிமா சாத்வத ரோமாஞ்சம் ஆக. ஒரு பெரிய விஷயம், நீ மகாமோகன வென்ற அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. விவேகனாலதான் மகாமோக வதம்ன்றது நடைபெற்றது. ஆனா இவ்வளவு பராக்கிரமத்தோட மகாமோகனை வென்றதை காட்டிலும் சிறப்பு என்னன்னாக்க, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் வெறும் நிமித்த மாத்திரம்தான், ஈஸ்வரன் தான் என்னை கொண்டு மகாமோக வதத்தை பண்ணுவித்தான்னு ஒரு வினயத்தோட சொல்ற வார்த்தை இருக்க, இதனுடைய மகாத்மியம் உங்களுடைய பராக்கிரமத்தினுடைய மகாத்மியத்தை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்திருக்கு என்று சொல்ற. விக்ரமாதபி கரியாஸ்தவம் தவ அசௌ வினயம், அதாவது வினயத்தை சொல்றது, உங்களுடைய அடக்கம் ஒடுக்கம் இருக்க இதனுடைய மகிமை விசேஷமாக இருந்திருக்கு. சாத்புத ரோமாஞ்சம் மனசுல நினைச்சு பார்த்துக்கிறார் விவசாயம். இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு தான் ஒண்ணுமே பண்ணலேன்னு சொல்லிக்கிறதுன்றது இருக்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். இது அவளுக்கு மனசுல பாத்துக்கலாம், நான் தான் பண்ணி வச்சேன், நான் தான் பண்ணி வச்சேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே ஒண்ணும் இல்லாத ஒரு அல்ப காரியம் பண்ணா கூட நான் தான் பண்ணேன், ரொம்ப நல்லா பண்ணேன்னு எல்லாம் நாம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லாத
இவ்வளவு பெரிய செயலையும் பண்ணிட்டு நான் ஒன்னும் பண்ணலேன்னு சொல்லிக்கிறதுன்றது இருந்திருக்க, இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம் என்று சொல்றேன். அற்புத ரோமாஞ்சம் தேவன் தற்போதிரனுத்தாவகுஜாத்தோதிதரவாஹ்கதரவோஹ்பத்தன்னகிரதிருமியுபைதி மதனூரஸ்ரோத்தம்ப்ளுத்தமந்தரட்சிதீதர க்ஷிபக்ஷணாட்சேபக. போர்ல நடந்த நிகழ்ச்சிய தம் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிறார். நீர் எப்படி மகாமோக வதம் பண்ண, எப்படி நடந்தது, இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் இதை பார்க்கச்சே உம்முடைய ஒரு துளிக்குடு இல்லாத இந்த வினயத்தையும் நான் நினைச்சு பார்க்கிறேன். இப்ப எனக்கே ஒரு ரோமாஞ்சம் ஏற்படுறது, மயிர்கூச்சல் எடுக்கிறது என்பதை சொல்லி சொல்றேன். இப்போ அங்க நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். மகாமோகன் எப்படி அழிக்கப்பட்டான்றத பார்க்கணும். தற்போதக்ர நியுத்த தாவக புஜா நிகாத பாதோதித பாராத்ரிக் பரிவாக கத்கத ரவஹா மோஹஹா பதன்னு அக்ரதஹா. மோகஹா அக்ரே பதன்னு மகாமோகன் விவேக மகாராஜனால அதாவது வெல்லப்பட்டு கீழே விழுந்திருக்க, அக்ரே பதன்னு இவ எதற்கு இருக்கிறார், அவனுடைய எப்படி இருந்துருக்குன்னு பாகு யுத்தம் எப்படி இருக்குன்னு. தற்போதக்ர நியுத்த தாபக புஜா நிர்காத பாத்தோதிதம். அவன் சண்டை போட வரச்சேயே ஒரு பெரிய ஒரு கொழுப்பு, அவனுக்கு இவ்வளவு அவ்வளவுன்ற ஒரு திமிர் இல்லை, அவ்வளவு திமிர் அவனுக்கு. அப்படிப்பட்ட திமிரோட என்ன என்ன பண்ணிடுவான் விவேக்ன்ற ஒரு திமிரோட வரான். தற்போதக்ர நியுத்த, இப்ப அப்படி அபிவிருத்தமாக இருக்கிற பாகு யுத்தம் சண்டை, அந்த சண்டையில வரச்சே இப்ப மகாமோகன் வரான். அவன் எதிர பாகு யுத்தம் மல்யுத்தம் பண்றான். விவேக மகாராஜா அவனுடைய அடி விழட்டு. அவன் மகாராஜா மல்யுத்தத்துல வரச்சே ஒருத்தன் குத்தினான்னா எதிர இவன் குத்தணுமோ இல்லையோ, இவன் குத்துறது விவேக மகாராஜா அவனுடைய அடி எப்படி விழடுதுன்னாக்க, தாபக புஜா நிர்காத பாதோதித பாராசிரி பரிவாக கத்கத ரவஹா. விவேக மகாராஜாவனுடைய ஒரு கையால ஒரு குத்து குத்தினாக்க அதுவே ஒரு பெரிய இடி விழுற மாதிரி இருந்துருக்கோம். அந்த இடி விழுற மாதிரி ஒரு குத்து குத்தின உடனே மகாமோகன் ரத்தத்தை கக்கறான். அந்த ரத்தம் ஒரு பெரிய, அவன் கக்கின ரத்தம் ஒரு பெரிய வெள்ளமாக இருந்தது. ரத்தத்தை கக்கி இது பண்றதுனால குரல்லாம் தழுதழுத்து போயிடுச்சு. அப்படிப்பட்டவனாக மகாமோகன் இருக்கான், உங்க எதிர இருந்துருக்கான். அத்யாபி ஸ்மிருதியும் அபியுபைத்தி, அப்படிப்பட்ட மகாமோகன் என்னுடைய மனசுல இன்னும் இருந்துருக்கான், என்னிடத்துல ஞாபகம் வரும்படியாக இருந்துருக்கான்னாக்க, அந்த யுத்தத்தை நினைச்சு பாக்குறேன். நினைச்சு பார்த்தாக்க நீ ஒரு ஒரே குத்து குத்தச்சையே அப்படியே ரத்தத்தை கக்கிண்டு குரலை தழுதழுத்துண்டு அவன் நின்றுருக்கானே, அது என் மனசுல ஞாபகம் அப்படியே இருந்துருக்கு. இது எப்படி இருக்குன்னாக்க, அத்யாபி ஸ்மிருதியும் அபியுபைத்தி மதனக்ஷோபக்ஷர கைரிக ஸ்ரோத சம்ப்ளுத மந்தர கிதிதர க்ஷேப கணாட்சேபக என்று சொல். இப்போ சமுத்திரத்துல கடையிடும், அதுல இருந்து வரக்கூடிய பல தாத்துக்களுடைய பிரவாகம், அது மந்திர பருவத்தும் சமுத்திரத்துல தள்ளப்பட்டிருக்கு. அது ஒரு கணக்காலம் நம்ம மனசுல எப்படி ஞாபகம் வருமோ அதே மாதிரி இந்த மல்யுத்தத்துல வரச்சே விவேக மகானுக்கும் மகாராஜாவுக்கும் மகாமோகனுக்கும் நடந்த மல்யுத்தத்துல ரொம்ப திமிரோட அவன் வரச்சே ஒரே ஒரு குத்து ஒரு பிரகரம் இதுவே போறோம், இதுலயே அப்படியே அவன் ரத்தத்தை கக்கிண்டு
குரல் தழுதழுத்து போன ஒரு நிலை இருந்துருக்கு. அந்த யுத்தம் நான் நினைச்சு பார்த்துக்கிறேன், அது இன்னும் என் மனசுல அப்படியே இருந்துருக்குன்னு சொல்றேன். இப்படி விவசாயம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு பெருமாள் நாம காரியத்துக்கு தகுந்த மாதிரி அவர் தான் பலன் கொடுத்துருக்கிறே தவிர நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிக்கிறேன். அந்த ஒரு வினயத்தையும் நினைச்சு பார்த்துக்கிறேன், அந்த வினயத்தினுடைய சிறப்பு எப்பேற்பட்டதாக இருக்கின்றது இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். தற்போத கிரணயுத்த தாபக புஜா நிர்காச பாதோதித பாராசிரிக் பரிவாக கத்கதரவா மோகா பதம் அக்ரதா அத்யாபி ஸ்மிருதிமப்யுபைதி மதன க்ஷோபக்ஷரத்கைரிக விஷ்வவிக்யாதவீராயிதஸ்யதே விபூதி சமுசிதம் கிமபி மங்களம் ஆச்சரணீயம். இப்ப என்ன நடக்குது, நீ பெரிய ஜெயம்லாம் பண்ணிட்டே உம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மங்கள காரியம் பண்ணணும். இப்ப எதிராளி இப்ப ரெண்டு இது இருந்துருக்கு, ரெண்டு தேசத்துக்கு நடுவில் அந்த ராஜாக்களுக்கு இடையில சண்டை நடக்கிறது. ஒரு ராஜா தோத்து போயிடலாம், இன்னொரு ராஜா ஜெயிக்கிறான். ஜெயிச்ச ராஜாவுக்கு அந்த தேசத்துக்கும் இவன் தான் ராஜான்னு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற மாதிரி இப்ப விவேக மகாராஜாவுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் என்று விவசாயம் சொல்ற. அத்தியத்து இப்ப என்ன பண்ணணும், மோஹத்வம் சதுரந்தரஸ்யதமதுப்ரயந்தபீடே மஹதி ஆசீதத்யபிஷேகமங்களவிதே அப்யர்ஹிதோயம் முக்ஷணஃ அபிஷேக மங்கள விதே அப்சர்ஹிதோயம் க்ஷணம். அபிஷேக மங்கள விதி, இந்த க்ஷணம் உமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சமயத்துக்கு சிம்மாசனம், பட்டாபிஷேகம் செய்வதற்கு மிகவும் ஸ்லாட்சியமான ஒரு காலம் அபர்ஹிதம் சமீபத்தில் வந்திருக்கு என்றது இந்த இடத்துல இவர் சொல்றேன். எப்படின்னு சொல்றேன், யுக்தாயுக்த விதர்க்கதக்ஷமதிபிஹி, இது யுக்தம் இது அயுக்தம், இது செய்யக்கூடியது இது செய்யக்கூடாதது என்கிற யுக்தா இப்படி விசாரிக்கிற சாமர்த்தியத்தையுடைய புத்தியை உடையவர்கள் அவள்லாம் தான் பராக்கிரமசாலி. யுக்தாயுக்த விதர்க்கதக்ஷமதிபிஹி யுஷ்மத்பட்டைஹி, அவர்கள் எல்லாம் விவேகனுடைய ஆட்கள். விவேகனுடைய ஆட்கள் எல்லாருமே எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பது எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவா அவ எல்லாரும். யுஷ்மத்பட்டைஹி உத்பட்டைஹி நிர்தூதாக்கில சல்ய கண்டக ததிஹி விஸ்ரேயசி பத்ததிஹி, நிஸ்ரேயசி பத்ததி மோட்ச மார்க்கம்ன்றது. இந்த மோட்ச மார்க்கமாக இருந்துருக்கு, அந்த வழியெல்லாம் முள்ளும் கல்லுமா இருந்துருக்கு. அந்த முள்ளும் கல்லுமாக கரடு முரடாக இருந்துருக்கிற அந்த மோட்ச மார்க்கத்தை அந்த முள்ளும் கல்லெல்லாம் போக்கடிக்கிறவாளாக இருந்துருக்கா, பராக்கிரமசாலிகளாக இருந்துருக்கா, எது நல்லது எது கெட்டதுன்றத அறிந்தவர்களாக இருந்துருக்கிறவர்கள். நிர்தூதாகில சல்ய கண்டக ததி நைத்ரேயசி பத்ததி, யாரால உம்மு சேர்ந்தவர்களாக எது நல்லது எது நல்ல கேட்டதுன்றத ஆராய்ந்து அறிய வல்லவர்களாக இருந்திருக்கிற விவேக மகாராஜாவினுடைய சேவகர்களாலே, தாம் மாத்திரம் விவேகம் இல்லை அவர்களுடைய விவேக மகாராஜாவினுடைய சேவகர்களும் பகுத்தறிவதற்கு உண்டான சாமர்த்தியத்தை உடையவர்கள் என்பது அவளால மோட்சமார்க்கமானது முள்ளுக்கல் இல்லாமல் ராஜமார்க்கமாக ஆக்கப்பட்டதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்கு. மோகத்வம்ச துரந்தரஸ்ய தவது, மோகனாகிற மோகத்வம்சம்
மோகனை அழிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுல பிரதானமாக இருந்திருக்கிற உமக்கு உமை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். எதுல போய் எது சிம்ஹாசனமா இருக்குன்னா திரையந்த பீடே மகதி வேதாந்தமாகிற ஒரு பீடம். இப்ப இது வெள்ளியால பீட்டமோ சிம்ஹாசனமோ தங்க சிம்ஹாசனமோ எல்லாம் இல்லை, வேதாந்தமே ஒரு சிம்ஹாசனம். அந்த சிம்ஹாசனத்துல விவேக மகாராஜாவை உட்காந்து வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். அதுதான் அந்த விவேக மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்றது தான். அந்த க்ஷணம் நெருங்கி வந்துடுத்து, உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய சமயம் வந்துடுத்துன்னு சேனாபதி சொல்ற. யுக்தா யுக்த விதர்க்க தட்சமதி பீடே மாதி ஆசீதத் ஆசீதத் அபிஷேக மங்கள விதே அபியர்ஹிதோயம் க்ஷணஹ. இதுக்கு மகாராஜா சொல்ற, சேனாபதே மைவும் வாதிஹி அனுஷ்பன்ன சமாதவ புருஷே கதமகம் அபிஷேக்த அபிஷேக்த அபிஷேக்தா. இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு பெருசா இது பண்ண வேண்டாம், என்ன வந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். சமாதின்றது யோகத்தில் இருக்கக்கூடிய சமாதின்ற ஒரு நிலை, அது எட்டாவது நிலை. அந்த எட்டாவது நிலைய அடையாமல் இருந்திருக்கச்சே எனக்கு எப்படி அபிஷேகம் பண்றதுன்றது அது ஏற்படையது இல்லையே. அந்த எட்டாவது நிலையில தான், யோகத்துல வரக்கூடிய எட்டாவது நிலையில தான் நாம வந்து தரிசன சமானாகாரமான ஞானம்னு சொல்றது. பெருமாளை அவரையே தியானம் பண்றதுனால பிரத்யக்ஷமாக பெருமாள் தெரிந்தாக்க எப்படிப்பட்ட ஒரு அந்த பிரத்யக்ஷ ஞானத்தினால பெருமாளை தெரிஞ்சுக்குமோ அப்படிப்பட்ட ஞானத்தை வருது, ஞானம் வருதுன்றது அர்த்தம். இங்க ஒரு சூக்ஷமான அர்த்தத்தை, வேதாந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். த்ருவன் தபஸ் பண்ணார், தபஸ் பண்ண பெருமாள் பிரத்யட்சமாறு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் தபஸ் பண்றா, தபஸ் பண்ணச்சே பெருமாள் பிரத்யட்சமாறு. அந்த விஷயம் வேற, அந்த விஷயம் அவ்வாளுடைய கர்மாவனுடைய பலனாக வருது. இந்த பக்தி யோகம்னு யோகத்துல பண்ணச்சே பெருமாள், அதாவது விடாமல் தொடர்ச்சியாக பெருமாளையே தியானம் பண்றவாளுக்கு வரக்கூடிய சாட்சாத்காரம்ன்றது என்னன்னாக்க, துருவனுக்கெல்லாம் வந்த மாதிரி சாட்சாத்காரம் இல்லை. இது பிரத்யக்ஷமாக ஒரு வஸ்துவை பார்த்தா எப்படிப்பட்ட அந்த வஸ்து விஷயமான எல்லா ஞானமும் ஏற்படுமோ, நேரம் ஒத்தர பார்க்கறோம், பார்க்கச்சே அவன் உயரமா இருக்கான், பருமா பருமனா இருந்துட்டு இருக்கான், அவன் சிகப்பா இருந்துட்டு இருக்கான், பளபளான்னு இருந்துட்டு இருக்கான், அவனுடைய கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, அவனுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கு, அவன் வாத்து சிரிச்சான்னாக்கா பல்லெல்லாம் அழகா இருக்கு, இப்படி இப்படி பிரத்யக்ஷமாக பார்த்தாக்கா எப்படி ஒரு வஸ்துவனுடைய எல்லா பண்புகளையும் பண்புகளோட கூட அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியுமோ அதே மாதிரிதான் இந்த சமாதின்ற நிலையில வரைச்சே பெருமாளை தியானம் பண்ணச்சு பெருமாளுக்கு ஏற்பட்டதாக இருக்கிற சகல கல்யாண குணங்களோட கூட பெருமாளை பிரத்யட்ச சதரிசமான ஒரு திருஷ்டின்றது பார்வைன்றது நமக்கு ஏற்படுது, இந்த ஞானம்ன்றது நமக்கு ஏற்படுது என்பதுதான் சாஸ்திரம். இது நாம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல முக்கியமாக. இப்ப அனுஷ்பன்ன சமாதவ் புருஷே கதமகம் அபிஷேகவியா. இப்போ ஒரு கடைசியாக அடைய வேண்டியதுன்றது இந்த சமாதி தான். பிரத்யட்ச சதரிசமாக பகவத் விஷய ஞானத்தை அடையிறது தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் இன்னும் அடையலை. அப்படி இருக்குச்சு, இப்பவே எனக்கு போய் நீங்கள்லாம் எனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்றீங்களே, இது அவ்வளவு தகுந்ததாக இல்லை என்பதை சொல்லி சொல்றேன். இதனுடைய விஷயத்தை விஸ்தாரமா சொல்லி சொல்றேன். இப்ப தன்னுடைய நிலை எப்படி இருந்துருக்கு, யோக திசையில பிரத்யக்ஷ சதரிசமாக பெருமாளை தெரிஞ்சுக்கச்சு நாம எப்படி இருப்போம் என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ல போறேன். ஆகையால அதை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இன்றைய தினத்துல சொன்ன விஷயங்கள்னால நாம தெரிஞ்சுக்க வேண்டியவை என்னென்னன்றதை முதல்ல யோசனை பண்ணி போறோம்.
இன்னைக்கு சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ஒண்ணு நாம எல்லாரும் ஈஸ்வர பிரேரிதமாக தான் நாம காரியம் பண்றோமே தவிர நாமளே பண்றோம் நாமளே பண்றோம்னு நம்ம எப்பவுமே நினைக்க கூடாது. முதல் இது நமக்கு செயல்கள்ல செய்வதற்கு நமக்கு அதிகாரம், அதாவது சுதந்திரமான அதிகாரம் இல்லை. நாம எல்லாரும் பரதந்திரமாக தான் இருந்துருக்குமே தவிர சுதந்திரமாக நம்ம இல்லை. ஈஸ்வரனுடைய அதீனமாக தான் நாம எல்லா செயலையும் நாம செய்யறோம். இது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். நாம செய்யறோம் நாம செய்யறோம்னு நாம நினைக்க கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நாம செய்யற செயல்னால நமக்கு ஒரு உன்னதி ஏற்படுறது, நமக்கு ஒரு உயர்வு ஏற்படுறது. நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிக்கிறேன், எல்லாம் வந்து அதுல பாஸ் பண்ணிடுறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் மேல்பட்டதாக ஒன்னு இருந்துருக்கு. நாம பண்ற உழைப்புகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கிறவன் ஈஸ்வரனாகத்தான் இருந்துருக்கான். ஈஸ்வரனாலதான் நாம பலத்தை அடையிறோன்றத நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் கேட்டா இந்த நாம செய்யற செயல்களுக்கு அதுக்கு நேர பலன் கொடுக்கிற சாமர்த்தியம் கிடையாது. இதனால நாம செய்யற செயல்கள்னால பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு பெருமாள் தான் பலத்தை கொடுக்கிறே என்பதை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், நமக்கு வர நாம ஒரு நன்மைகள், நம்மளால நம்மளுடைய செயல்னால ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க, ஜெயமோ பலம் ஏற்பட்டதுன்னாக்க, அந்த ஜெயத்துக்கு காரணம் ஈஸ்வரன் தான். நாம வெறும் நிமித்த மாத்திரம்தான், நாம ஒரு அம்பு ஸ்தானத்துலதான் நாம இருந்துருக்கமே தவிர ஈஸ்வரன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்க என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும், எப்பவுமே நமக்கு இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் நடைபெறுகிறது, நம்மளால எதுவுமே இல்லை என்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கும். ஆகையால நான் பண்ணிட்டேன்னு நாம நினைக்க கூடாது. எல்லா சமயத்திலையும் ஈஸ்வரன் எம் மூலமாக பண்ணிட்டே என்கிற ஒரு ஞானம்தான் நமக்கு இருக்கணுமே தவிர, இந்த வினயம் எப்பவும் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பரீட்சை பண்ணணும், இது நல்லதா இது கெட்டதான்னு விவேச்சனம் பண்ணி அந்த செயல்களை செய்யணும் என்பதை இன்னைக்கு நாம அறிந்து இந்த ஸ்லோகங்கள்னாலையும் இந்த சங்கல்ப சூரியோதய பாகத்தினால நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற அவர் காண்பிச்ச வழியில நாமளும் ஈஸ்வரனிடத்துல பெருமாளிடத்துல ஒரு பக்தியோட நடந்துட்டு அவருடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாம் நடக்கிறதுன்றத மனசுல நினைச்சுண்டு செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதாங்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே.